வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினைவணிகள் பதிவிலிருந்து ஊரும் ஊர் சார்ந்த நினைவுகளும் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அழகான காலை வேளையில் லேசாக மலைத்தூரல் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரும் ஊர் சார்ந்த நினைவுகளும். ஸோ என்னோடய ஊர் எதுனா ராமநாதர் மாவட்டம் கமுதி வட்டம் பெருநாளி பக்கத்தில் இருக்கிற திம்மநாதபுரம் அந்த கிராமம் தான் என்னோடய ஊர். என்னோடய ஊரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஊர் பக்கத்தில் இருக்க அந்த பெருநாளி அந்த ஊரை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த ஊர்லேருந்து ரெண்டு திரைப்பட கலைஞர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து குற்ற பரம்பரை என்னுடைய ஆசிரியரும் எழுத்தாளருமான திரு வேலராமமூர்த்தி ஐயா அவர்கள், இன்னொருத்தர் நகைச்சுவை நடிகரான திரு அளவு கந்தசாமி அவர்கள். ஸோ இந்த ரெண்டு பேர் எங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க, அதாவது பெருநாளிலேருந்து வந்தவங்க. ஓகே, என்னோடய ஊரை பற்றி. ஸோ திம்மநாதபுரம், ஸோ இதுதான் என்னோடய ஊர். ஸோ சின்ன ஒரு கிராமம். ஒவ்வொரு ஊரை பற்றியும் சொல்கிறதுக்கும், ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்த பற்றியும் சொல்கிறதுக்கும் ஒரு வரையறை சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி, என்ன சொல்கிற, தமிழ் இலக்கியங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கேன். ஸோ இது ஒரு அந்த ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு வரையறை உண்டு. அதே மாதிரி என்னோடய ஊருக்கும் ஒரு வரையறை நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டது வந்து ஒரு தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஊர் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான்கு புறமும் பசுமையால் சூழப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு கிராமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இரண்டாவது, பசுமையான கிராமம், பசுமையால் சூழப்பட்ட வறட்சியான கிராமம் அப்படின்னு சொல்கிறேன். வறட்சின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சிக்கு பேர் போனது. ஸோ அதே மாதிரி தான் என்னோடய ஊரும். ஸோ என்னோடய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி தான். ஆறு மாதம் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவோம். மீதி ஆறு மாதம் வந்து அந்த காட்டை வந்து ரெடி பண்ணுறதுல தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறது, அந்த சீமக்கருவேல மரம் அதை வந்து பசுமையாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து காலி இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இவர் வந்து முளைச்சிடுவார். இவன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, ஆடு சாப்பிட்டு போட்ட புழுக்கையில் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அந்த கருவேல மரத்தோட விதை இருக்கும். எதனால் அப்படின்னா, அந்த கருவேலங்காய், கருவக்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கருவக்காயும் வந்து ஆட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்போம். ஸோ அந்த ஆடு சாப்பிட்டு அந்த பாதி மென்று சாப்பிட ஒழுங்காக சாப்பிடாத அந்த விதையெல்லாம் வந்து அதோடய ஆட்டு புழுக்கையில் வந்து வரும். ஸோ அப்படி போடுறப்ப கடை போடுவாங்க. வருஷம் வருஷம் வந்து உரம் போடணும் அப்படிங்கிறக்காக கடை போடுவாங்க. ஸோ கடை போடுறப்ப அந்த ஆட்டு புழுக்கையிலேருந்து வர்ற விதைகளையும் வந்து அது வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எங்கே எல்லாமே வந்து பரவி இருக்கும். எங்கெல்லாம் வந்து பரவ முடியாது, அங்கே எல்லாமே வந்து பரவலாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஒரு தலைவிரி கோலமாக இருக்கும். ஸோ பஞ்சம் தலைவிரித்து ஆடுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, வறட்சி தலைவிரித்து ஆடுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு படர்ந்து ஒரு மாதிரி பசுமையாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பசும்போல் தோட்டிய புளியா அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் இதுவும் வரும். என்னோடய ஊரை பற்றி இன்னொன்று சொல்லிக்கணும்னா, என்ன சொல்லுது, ஸோ எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான், ஒரு கம்மாய், அழகான ஒரு கம்மாய், சின்ன கம்மாய், அதுக்கு வர ஒரு ஓடை, அந்த கம்மாயை ஒட்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம். ஸோ அதான் வந்து அழகான என்னோடய ஊரோட வரையறை. அதுக்கப்புறம் இந்த கம்மாய் நிறைஞ்சவொடனே தத்து ஓடும். ஸோ தத்து ஓடி அந்த ஓடை வழியாக பக்கத்து ஒரு கம்மாய்களுக்கும் போகும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னோடய ஊரை பற்றி. என்னோடய ஊரை பற்றி இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பசுமையான நினைவுகளை வந்து கருகி போன நினைவுகளை மாற்றின ஒரு நிகழ்வும் சொல்கிறேன். சாலை ஓரங்களில் வந்து நிறையா மரங்கள் இருந்தது சின்ன வயசில். இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு 70% to 80% வந்து மரங்களை வந்து பட்டு போய் கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ரீசனை வந்து முன்வைக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆறு மாதம் தான் வந்து விவசாயம் பண்ணுவோம். ஸோ அந்த விவசாயம் பண்ண முடிஞ்சு வர்ற அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா, விவசாயம்னா என்னென்னா, பெருவாரியாக பயிரிடுற பயிர்கள் பார்த்திங்கன்னா, முதன்மையான பயிர்கள் கம்பு, சோளம், பருத்தி, உளுந்து, சூரியகாந்தி, அவரை துவரை, இந்த மாதிரியான பயிர்களை வந்து பயிரிடுவோம். ஸோ அப்படி பயிரிடப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப மெஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பறித்து வந்த அந்த இந்த உளுந்தெல்லாம் நம்ம ரோட்டில் போட்டுட்டு அதை வந்து போகிற வர பஸ்ஸில் வந்து அடித்து அதில் கீழே செக்ரிகேட் ஆகிற அந்த விதையை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செல்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, வீட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மிச்சமாகற அந்த சக்கை இருக்குது பார்த்திங்கனா, அந்த சக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பரப்பு மட்டும்தான் வேறு எதுக்காக பரப்பு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே விட்டு போயிடுவாங்க. வெகு சிலர் வந்து அதை வந்து தீவத்தி கொளுத்தி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள் என்ன ஆகும்னா, அந்த அருகில் இருக்கிற அந்த மரங்கள்லேயும் அது வந்து பட்டு ஒரு 2 to 3 times பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த தண்டு வந்து கறி போயிடும். கறி போயிட்டு ஒரு நாள் என்ன சொல்கிறது, ஒரு ஒன் டு
த்ரீ இயர்ஸில் வந்து அது பட்டு உடஞ்சி போயிடும். ஸோ இதான் வந்து நடக்குது. இதை வந்து என்ன சொல்கிறது, எல்லா யாராவது அதை நோட் பண்ணி இதெல்லாம் வந்து இனிமேலாவது மரங்களை வந்து அழிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதாவது இந்த சாலையோரங்களில் அந்த மாதிரி நடக்காத இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்களில் நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சொந்த ஊர் என்ன சொல்லுது தலையாய ஊர் தான். ஸோ அந்த வரிசையில் எனக்கும் என்னோடய சொந்த ஊர் ரொம்ப பிடிச்சமான ஊர். ஓகே, இந்த பதிவில் நான் வந்து ஒரு சில தின்பண்டங்கள்னால் என்ன சொல்லுது, எங்களுக்கு நேச்சராக கிடைக்கக்கூடிய சில பொருட்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரேராக, மேபி எங்கள் ஏரியாவிலேருந்து வந்து உங்களுக்கு அது தெரியும், ஆனால் இந்த என்ன சொல்லுது வட தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் எங்கள் ஏரியாவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த தின்பண்டங்களை நான் சின்ன வயசில் ரசித்து ருசித்து சாப்பிட்ட அந்த அனுபவங்களை பற்றி ஒரு சில அனுபவங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அதில் வந்து முதல்ல வர்றது வந்து சுடக்கு தக்காளி. ஏன்னா சுடக்கு தக்காளி கேள்விப்பட்டிருப்பீங்க, சுடக்கு தக்காளி வெறும் என்ன சொல்கிறது கட்டடித்த பையடா அப்படின்னு கேள்விப்பட்டிங்களே, அதே தான். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏராக இருக்கும். நீங்கள் அந்த சுடக்கு தக்காளி காம்போடு பறித்து கன்னத்தில் அடிச்சிங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதான் வந்து சுடக்கு. ஸோ அதனால் வந்து சுடக்கு தக்காளின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல, மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம். அது வந்து பழுத்த பிறகு என்ன எப்படி இருக்கும்னா, அந்த வெளிப்புற தோல் வந்து ரொம்ப சருகா அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு காவி நிறத்தில் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பழம் வந்து வெளியில் மஞ்சள் இல்லைனா வெளியில் ஆரஞ்சு அந்த மாதிரியான இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பொடி பொடியாக விதைகள் இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா ஒரு லைட் புளிப்பாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு ஃபேவரெட்டு ஒரு ஒரு உணவுனே சொல்லலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்னே சொல்லலாம். ஸோ சின்ன பசங்க வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து மழை மழைக்காலத்தில் வந்து வீட்டு பக்கத்துலேயே நிறையா கிடைக்கும். ஸோ அதனால் சாப்பிட்டு நிறையா சாப்பிடுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கள்ளிப்பழம். கள்ளிப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடக்கூட உணவு தான். ஸோ அந்த கள்ளிப்பழம் காயாக இருக்கிறப்ப வந்து பச்சை கலரில் இருக்கும், பழுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற தோல் என்ன கலரில் இருக்குன்னா ஒரு பட்ரோஸ் கலர். அது எங்கள் ஊர் பாசை பட்ரோஸு, நம்ம பசங்க சொல்லணும்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அந்த அப்படி அந்த பிங்க் கலரில் இருக்கிற பழமை பார்த்து அறுத்துட்டு அப்புறம் அந்த ரோட்டு பக்கமாக வந்து அந்த தார் ரோட்டில் வந்து என்ன சொல்கிறது அந்த முள் வெளியில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து முள் இருக்கும், அதை வந்து உரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேடை வச்சு கட் பண்ணி உள்ளேருந்து என்ன சொல்கிறது அந்த பட்ரோஸ் கலர் அப்படியே அந்த பழம் வந்து வரும். அந்த கொஞ்சம் வலு வலு நெல் நெல்னு இருக்கும் பழம் சாப்பிட்றப்ப. உள்ளுக்குள்ளே அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நெருஞ்சி முள் மாதிரி ஒரு முள் இருக்கும். ஸோ அந்த முள்ளையும் தூக்கி தூர போட்டு உள்ளே சாப்பிட்றணும். ஸோ அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதே தான் ஒரு வள வளன்னு இருக்கும், லைட்டாக புளிப்பாக என்ன சொல்கிறது ஒரு லைட்டான இனிப்பில் ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மூணாவது வந்து புளியம்பழம். ஸோ புளியம்பழம் வந்து என்ன சொல்கிறது எல்லா ரோட்லேயும் கிடைக்கும். ஸோ அசிஷுவல் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ நடந்து வரும், அப்போலாம் வந்து நடந்தால் வரும் ஸ்கூலுக்கு போயிட்டு நடந்தால் வரும் 1 கிலோமீட்டர். ஸோ நடந்து வரப்போ அந்த சாலையோரத்தில் இருக்கிற அந்த புளியமரங்களில் கல்லை வெட்டி எரிஞ்சு அதை கீழே விழுகிற புளியமரங்களை சேகரிச்சுட்டு சாப்பிடுவோம். அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி வச்சுப்போம். ஸோ பிஞ்சு பழம், தொரட்டி பழம், உதப்பழம் அப்படிமா. ஸோ தொரட்டி பழம் உங்களுக்கு தான் நல்ல பெரிய பழமாக இருக்கும். உதப்பழம் அப்படின்னா காயும் இல்லாமல் கனியும் இல்லாமல் அந்த நடுவால் இருக்கிற ஸ்டேஜ், அது வந்து என்ன சொல்கிறது அதை அடிச்சு கொண்டே சொல்லலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது அந்த அந்த காயோட டேஸ்ட்டும் இருக்கும், அந்த பழமோட டேஸ்ட்டும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு அருமையான அனுபவம். அடுத்ததாக சொல்லணுமா தட்டாங்காய். ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வேர்டு தட்டாங்காய். ஸோ சிறுசு முதக்குன்னு பெருசு வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது, ஒன்றும் இல்லை பூவானி பேருந்து சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், பயத்தம்பருப்பு தான். ஸோ அதை சாப்பிட்றதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் முதல் மரியாதை படத்தில் ராதா அவங்க சாப்பிட்ற மாதிரி அப்படியே வாய்க்கில் போட்டு அப்படியே சர்றன்னு இழுத்திங்கன்னா அந்த விதையெல்லாம் உள்ளே வந்து போயிடும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஒரு முதன்மையான ஒரு ஸ்நாக்காக இருந்தது. அடுத்தது வந்து என்ன சொல்கிறது கம்பு. கம்பு எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. இன்னொன்று வந்து சூரியகாந்தி. ஸோ சூரியகாந்தி சீட்ஸ் வந்து நிறையா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா அதே மாதிரி பிஞ்சில் இருக்கிறது, நீங்கள் வந்து அந்த முத்தி போகிறதுக்கு முன்னாடி பிஞ்சாக இருக்கக்கூடியதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அதை பறிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து அந்த மஞ்சள் நிறத்தில் அந்த பூ வந்து படர்ந்துருக்கும், அந்த பூவெல்லாம் தட்டி போட்டுட்டு அதை அப்படியே பாதியாக கட் பண்ணி அப்படியே கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு தனி சுவையாக இருக்கும். என்ன சொல்கிறது அப்படியே ஒரு ஸ்வீட்னஸ், லைட் ஸ்வீட்டோட அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸு, எங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய உணவாக இருந்தது. ஓகே, பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸோட நான் வந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.